ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆண்டுக்கான உலகக்கோப்பையில இரண்டாவது போட்டியில வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதுனாங்க இந்த போட்டியில வெஸ்ட் இண்டீஸ் அணி பாகிஸ்தான் அணிய அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டுமில்லாது இந்த போட்டியில வெஸ்ட் இண்டீஸ் அணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஒரு சில உலக சாதனைகளும் செஞ்சிருக்காங்க அது பத்தின முழுமையான விருதை பார்ப்போம் இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பம் முதலே வெஸ்ட் இண்டீஸ் அணியோட பந்து வச்சு பிடிக்க முடியாம வரிசையா விக்கெட் இருந்தே வந்துட்டு இருந்தாங்க கடைசியா இருபத்தி இரண்டு ஓவர்ல அந்த அணி வெறும் நூத்தி ஐந்து ரன்களை மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆட்டம் இழந்துட்டாங்க அதுல வெஸ்ட் இண்டீஸ் அணியும் சிறப்பாக பந்து வீசிய வேகப்பந்து வீச்சாளர் ஒசைன் தாமஸ் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் அடுத்ததா அந்த அணியின் கேப்டன் ஹோல்டர் மூன்று விக்கெட்டுகளையும் ஆல்ரவுண்டர் ரசல் இரண்டு விக்கெட்டையும் கோட்ரேல் ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினாங்க அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணியின் துவக்க வீரர்களா கெயில் மற்றும் ஷாய் ஹோப் இவங்க இரண்டு பேரும் இல்லைன்னாங்க ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஷாய் ஹோப் பதினேழு பந்துகள்ல பதினோரு ரன்களை எடுத்து முகமது ஹமீர் பந்து பந்து வீச்சில் ஆட்டம் இழந்துட்டாரு இருந்தாலும் வழக்கம் போல தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தின கிறிஸ் கெயில் முப்பத்தி நான்கு பந்துகள்ல ஐம்பது ரன்களை அடிச்சு ஆட்டம் இழந்துட்டாரு அடுத்து வந்த டி எம் பிராவோ ரன்கள் ஏதும் எடுக்காம ஆட்டம் இழக்க அதன் பிறகு களமிறங்கிய நிக்கோலஸ் பூரான் மற்றும் ஹிட்மேர் இவங்க இரண்டு பேரும் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வெற்றி பெற வச்சிட்டாங்க இதுல நிக்கோலஸ் குரான் பத்தொன்பது பந்துகள்ல முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் தரப்புல அமீர் மட்டும் மூன்று விக்கெட்ல கைப்பற்றிருந்தாரு இந்த போட்டியில பாகிஸ்தான் அணி வெறும் நூத்தி ஐந்து ரன்களுக்கு எல்லாம் ஆல் அவுட் ஆனதன் மூலமா கோப்பையில அவங்களோட இரண்டாவது குறைந்தபட்ச ஸ்கோரா இது பதிவாகி இருக்கு இதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில வெறும் எழுபத்தி நான்கு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க அதற்கு அடுத்து குறைந்தபட்ச ஸ்கோரா இது பதிவாகியிருக்கு இந்த போட்டியில கிறிஸ் கெய்ல் மூன்று சிக்சர்களை விளாசினாரு இதன் மூலமா கோப்பை வரலாற்றுல அதிக சிக்சர்களை அடித்த வீரர் அப்படின்ற பட்டியல இவர் வந்து ஏபிடி வில்லியர்ஸ் முந்தி முதல் இடத்துல இருக்காரு இதன் மூலமா அவர் முப்பத்தி எட்டு சிக்சர்கள் அடிச்சு முதல் இடத்துல இருக்காரு இரண்டாவது இடத்துல ஏபிடி வில்லியஸ் முப்பத்தி ஏழு சிக்ஸ்கள் அடிச்சிருக்காரு இந்த போட்டியில கிறிஸ் கெயில் ஐம்பது ரன்களை அடித்ததன் மூலமா அவர் தன்னுடைய ஒன்னாவது போட்டிகளில் தொடர்ந்து ஆறாவது முறையா ஐம்பது ரன்கள் அடிக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதுல வெஸ்ட் இண்டீஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஹொசைன் தாமன்ஸ் ஆட்டநாயகன் விருதையும் வென்றாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி